எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஓசிடின்ற இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்க்க போகிறோம். பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஓசிடினா என்ன, அதில் அப்சஷன்னா என்ன, கம்பல்ஷன்னா என்ன, அதை வந்து தமிழில் வந்து எண்ணம் செயல் சுழற்சி நோய் சொல்லுவோம். அதை பற்றி என்னென்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு பார்ட் டூவில் வந்து இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிளில் ஒரு மூவி சீன்லேருந்து பார்த்துட்டு அதோடய ட்ரீட்மெண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்ட் ஒன் பற்றி பார்க்கலாம். ஓசிடி எண்ணம் செயல் சுழற்சி நோய் அப்படின்னா என்னங்க? எண்ணம் செயல் சுழற்சி நோய் இது ரொம்ப பொதுவாக இருக்கிற ஒரு மனப்பிரச்சனைங்க. ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சமமாக வருது. 105 பேருக்கு இந்த ஓசிடி இருக்குங்க. இவ்வளோ பேருக்கு இது இருந்தும் யாரும் முன் வந்து இதை சரி செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லைங்க. இதில் என்ன தொந்தரவு வரும்னு பார்த்தீங்கன்னா அதோடய பேர்லே இதில் அடங்கியிருக்குங்க. ஓசிடின்னு, ஓனா அப்சஷனு, கம்பல்ஷன்ஸு, சீனா, டி வந்து டிசார்டர் சொல்கிறாங்க. எண்ண தொல்லைகள் சொல்லுவோம் அப்சஷன்ஸ், கட்டாய செயல்கள் சொல்லுவோம் கம்பல்ஷன்ஸ். இப்போ எண்ண தொல்லைகள்னால் என்ன, கட்டாய செயல்கள்னால் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல எண்ண தொல்லைகள், எண்ண தொல்லைகள் அப்சஷன் சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு மனசில் தேவையே இல்லாத எண்ணங்கள் திரும்ப 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 தோணி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை தாங்க எண்ண தொல்லைகள் சொல்லுவோம். எல்லாருக்கும் எண்ணம் வரும், ஆனால் அது திரும்ப திரும்ப தேவையில்லாத எண்ணம் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதை எண்ண தொல்லைகள் அப்சஷன் நாங்கள் சொல்லுவோம். ஓசிடி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் ரொம்ப சில்லியாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குதுன்னு அது அவங்களுக்கே நல்லா தெரியுங்க. இருந்தாலும் இந்த எண்ண தொல்லைகளில் எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்த்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டமும் கவலையும் தாங்க படுவாங்க, அது ஜாஸ்தி தாங்க ஆகும். இந்த எண்ண தொல்லைகள்லேருந்து அவங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்க. சரி, கண்டுக்காமல் இருக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது, அது அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணுங்க, நச்சு பண்ணி எடுத்துருங்க. அப்படி இந்த எண்ண தொல்லைகள் உள் மனசில் இருக்கிற மன அமைதியை கெடுத்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கி அவங்க ரொம்ப பதட்டமாக்கி டென்ஷனாக்கி அவங்க அன்றாட வாழ்க்கையவே ஒரு பெரிய போராட்டமாக மாற்றிடுங்க. சரி, இது என்ன தொல்லைகள்னு பார்த்தோம். கட்டாய செயல்கள் அதாவது கம்பல்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்னென்னு இப்போ பார்ப்போம். ஓசிடி இருக்கிறவங்க அவங்களுக்கு வர்ற என்ன தொல்லைகள் இருக்கு இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அர்த்தமே இல்லாத இந்த கட்டாய செயல்களை திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சதையே திரும்ப திரும்ப பண்ணுறத தான் கட்டாய செயல்கள்னு நாங்கள் சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் எங்கே நமக்கு அந்த கொரோனா நோய் வந்துருமோன்னு அதிக பயத்தில் எண்ண தொல்லைகள் வந்து ஓசிடியில் இருக்கிறவங்க அடிக்கடி கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி கை கழுவுறது ஒரு அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு, நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சாலும் அவங்களால அதை நிறுத்தவே முடியாதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கட்டாய செயல்களை ஒரு சடங்கு மாதிரி முறையாக படிப்படியாக அவங்களுக்குன்னு ஒரு ரிச்சுவல் மாதிரி அதை பண்ணுவாங்க. அதில் ஏதாவது வந்து ஒன்று வரிசை முறையிலேருந்து மாற்றியோ இல்லை தப்பாக பண்ணிட்டாலோ பயங்கரமாக பதட்டமாகிட்டு மறுபடியும் முதல்லருந்து பரோட்டா கதை மாதிரி திரும்பவும் முறையாக பண்ணுறேன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இதை திரும்ப திரும்ப பண்ணி டயர்டானால் கூட ஏன் இதை பண்ணுறாங்கன்னா அதை பண்ணும்போது அவங்க எண்ண தொல்லைகள்லேருந்து ஒரு தற்காலிகமாக ஒரு சின்னதாக ஒரு திருப்தி கிடைக்குங்க. அந்த ஒரு சின்ன திருப்தியும் ஆறுதலும் கிடைக்குதுன்னு இந்த தேவையில்லாத கட்டாய செயல்களை திரும்ப திரும்ப பண்ணி ரொம்ப அவதிப்படுவாங்க. இதுக்கு தற்காலிகமாக இல்லாமல் பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும்னா ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து வைத்தியம் பண்ணிவிட்டு உள் மனசுக்குள்ளேயும் நிம்மதியாக இருக்கலாங்க. எதுலாம் வந்து அப்சஷன் இல்லைன்னு தெரியணுங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மக்கள் வந்து இந்த அப்சஷன்ன்ற வார்த்தையை வித்தியாசமாக பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக அவர் பிரியாணி மீது அப்சஸ்டாக இருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் அவர் மனசுக்கு பிடிச்ச பிரியாணியை எங்கே போனாலும் அவர் திரும்ப திரும்ப அதையே வாங்கி சாப்பிட்றாருன்னா அதை வந்து அப்சஷன் சொல்கிறாங்க. இது அப்சஷன் கீழே வராதுங்க. இது வந்து எண்ண தொல்லையோ அப்சஷனோ கிடையாது. ஏன்னா அவர் நினச்சா இதை கட்டுப்படுத்திக்கலாம், அவருக்கு மனசுக்கு பிடிச்சி தான் பண்ணுறாரு. மனசுக்கு பிடிச்சி பண்ணால் அது ஆசைங்க. பிடிக்காத யோசனை
அதுவாக வந்து திரும்ப திரும்ப தொல்லை பண்ணி ஒரு எல்லை மீறி தொல்லை பண்ணாதான் அது எண்ண தொல்லை அப்சஷன் சொல்லுவோம். இந்த எண்ண தொல்லைகளுக்கு அப்சஷன்ஸுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். ஒன்று, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொரோனா வந்துடுமோன்னு அளவுக்கு மிஞ்சிய பயம் திரும்ப திரும்ப தேவையில்லாமல் அவங்களுக்கு மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு அப்சஷன். ரெண்டு, ஒரு வேலையை சரியாக பண்ணிட்டோமா இல்லையான்னு திரும்ப திரும்ப அவங்க டவுட் வரும். மூணு, பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஓசிடி இருக்கவங்களுக்கு கெட்ட வார்த்தையில் கடவுளை திட்டணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வெறி மாதிரி வரும். கடவுளை போய் சாமி கும்பிடணும்னு அவங்க வந்து அவங்களுக்கு திட்டணும்னு ஆசை கிடையாது, சாமி கும்பிடணும்னு போனால் கூட திட்டணும் திட்டணும்னு ஒரு வெறி மாதிரி தோணும். நாலாவது பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கணும், ஒழுங்காக எல்லாம் நேராக இருக்கணும், பக்காவாக இருக்கணும், கொஞ்சம் கூட எதுவும் கலைஞ்சிடக்கூடாது, அது அது அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கோபம் வரும் அவங்களுக்கு. அது எதாவது மாறிச்சுன்னா கட்டாய செயல்கள் கம்பல்ஷன்ஸ்க்கு சில உதாரணங்கள் பார்ப்போம். ஒன்று, திரும்ப திரும்ப கை கழுவுறது, ஜாஸ்தியாக சோப்பு யூஸ் பண்ணுறது, கழுவுறதுக்கு அல்ல குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது, இல்லைனா வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் திரும்ப திரும்ப சுத்தம் செஞ்சிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பண்ணாமல் தவிர்க்கிறது கூட ஒரு கட்டாய செயல் தாங்க, அவாய்டன்ஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு தரையில் ஏதாவது ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்காமல் தவிர்த்துருவாங்க. செருப்பு, கதவு கைப்பிடி, பழைய ரூபா நோட்டு, ஜன்னல் கண்ணாடி, வாளி, மக்கு, இதெல்லாம் எதுவுமே தொடாமல் தவிர்ப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து அவங்க கை அழுக்காயிரும்ன்ட்டு அதை தொடவே மாட்டாங்க, அதனால் அவங்க நோய் பரவிடும் பயப்படுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பூட்டை பூட்டிட்டு திரும்ப திரும்ப அப்படியே தொங்கி பார்ப்பாங்க. ஒரு கேஸ் ஸ்டவ்வோ ஸ்விட்சோ இதெல்லாம் ஆஃப் ஆகிருக்கா, ஆஃப் பண்ணிட்டோமான்னு திரும்பவும் பண்ணிட்டோமான்னு போயிட்டு ஸ்விட்செல்லாம் அப்படியே தடவி பார்ப்பாங்க. எந்த தப்புமே பண்ணாமல் கடவுள்கிட்ட போயிட்டு திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அவங்க கடவுள் கும்பிடும்போது அவங்கள திட்டிடுவோமோன்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துருச்சுனாலோ, திட்டுற மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை வந்துருச்சுனாலோ பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க கடவுள்கிட்ட. இப்படித்தான் வேணும்னு ஒரு குறிப்பிட்ட முறையில் பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மன்மதுரை 2 ஒரு தமிழில் டப்பிங் பண்ண தெலுங்கு படத்துலேருந்து அந்த படத்துலேருந்து நம்ம ஒரு காட்சியை பார்க்கலாம். మనం ఇక్కడే తినేసి తర్వాత సోఫాలో కూర్చుని టీవీ చూస్తే ఎంత బాగుంటుంది కదా. ఓకే మిస్టర్ ఓసిడి గారు, మనం ఇక్కడే కూర్చుని చాలా పద్ధతిగా తిందాం, సరేనా? ఇదిగో బ్రెడ్. వెరీ వెరీ హాట్ ఓల్డర్ మెన్ ఇవన్నీ పట్టించుకోరు. నేను ఎంత హాట్ నీకు తెలుసు, కానీ ఎంత కూల్లో నీకు తెలియదు కదా. இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓசிடினால் கிச்சனில் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு அடம் பிடிக்கிறாரு. அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோயினோட சோஃபாவில் உட்காந்து சாப்பிட கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒத்துக்கிறாரு. அவர் பயந்த மாதிரியே ஹீரோயின் சாப்பிடும்போது வந்து அந்த நூடுல்ஸ் கொஞ்சம் சோஃபாவில் கொட்டிடுறாங்க. சோஃபா சுத்தமாக இல்லைன்னு அப்சஷன் வந்து அவர் ரொம்ப தொல்லை பண்ணுது. பல்லை கடிச்சிட்டு பதட்டத்தை வெளிக்காட்டாமல் சிரித்து மழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் தூங்கினதுக்கப்புறம் பதட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் சோஃபாவை போட்டு மாங்கு மாங்குன்னு கம்பல்சிவாக சுத்தப்படுத்துகிறாரு. இதில் டார்ச் லைட்லாம் அடித்து பார்த்து ஒரு சின்ன துரும்பு அளவு கூட ஒரு நூடுல்ஸ் பிட்டோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு, ஒரு அசுத்தம் இருக்கக்கூடாதுன்னு மனக்கட்டு திரும்ப திரும்ப சுத்தம் பண்ணுறாருங்க. ஆனால் கடைசியில்
இது யாருக்கு தெரியாமல் பண்ணணும்னு அவர் முயற்சி பண்ணி நைட்டு லேட்டாக எழுந்துச்சி அதை பண்ணிகிட்டு இருந்தாரோ அவங்களே அவர் இப்படி கட்டாய செயல் கம்பல்ஷன் பண்ணுறத பார்க்குற மாதிரி ஆயிடுதுங்க. இப்படி தாங்க இந்த ஓசிடியில் இதில் அவதிப்படுற நிறைய பேர் அவங்க இமேஜை தக்க வைக்கிறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மொத்தத்தில் இந்த ஓசிடினாலே ரொம்ப இம்சங்க. இதுக்கு ஒரு நல்ல உள் மருத்துவரை பார்த்து வைத்தியம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாங்க. பார்ட் டூ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் எம், டாக்டர் மெய்கண்டான், உள் மருத்துவம். நன்றி, வணக்கம். Please do like, share and subscribe to our channel. Thank you.